காரைக்கால் அருகே தேர்தலை புறக்கணிக்க மீனவ பஞ்சாயத்தார் முடிவு. மீன்பிடி தளம் அமைத்து தராததால் அதிருப்தி. பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை அளித்த விவகாரம். காரை வழிமறித்த குற்றச்சாட்டில் செங்கல்பட்டு எஸ்பி பணியிடை நீக்கம். திருத்துறைப்பூண்டி அருகே வாகன சோதனையில் 18 கிலோ தங்கம் சிக்கியது. உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 17 லட்சம் ரூபாயும் பறிமுதல். திமுக கூட்டணியில் 6 கட்சிகளுக்கு 47 இடங்கள் மட்டுமே ஒதுக்கீடு. தமிழகத்தில் மீதமுள்ள 187 தொகுதிகளிலும் திமுகவே போட்டி. தென் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு வங்கதேசத்தின் சுதந்திர தின பொன்விழாவில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் மோடி மார்ச் 26ஆம் தேதி அந்நாட்டுக்கு செல்கிறார். இந்திய விவசாயிகளின் போராட்டம் குறித்து இங்கிலாந்து எம்பிக்கள் விவாதத்திற்கு இங்கிலாந்து தூதரை அழைத்து இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. விஜய் ஹசாரே டிராபி ஒருநாள் கிரிக்கெட்டில் மும்பை அணி பிருத்வி ஷாவின் 185 ரன்களுடன் சௌராஷ்டிராவை 9 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியது. இரண்டாயிரத்து 2021ஆம் ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டத்துக்காக 45 கோடி ரூபாய் செலவில் 500 பிரம்மாண்ட தேசிய கொடி கம்பங்கள் நிறுவப்படும் என டெல்லி பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 18 மாதங்களில் 3.17 லட்சம் சைபர் குற்றங்கள் நிகழ்ந்துள்ளதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் கிஷன் ரெட்டி மக்களவையில் தெரிவித்துள்ளார். பங்குனி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை மார்ச் 14ஆம் தேதி திறக்கப்பட உள்ளதாக திருவிதாங்கூர் தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. உலகளவில் பெண் குழந்தைகள் திருமணத்தில் 50% பங்கு வகிக்கும் 5 நாடுகளில் இந்தியாவும் இடம்பெற்றுள்ளது என யுனிசெஃப் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அரசு துறைகள் மீது சைபர் தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரத்தில் ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதிக்க அதிபர் ஜோ பைடன் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. பிப்ரவரி மாதத்துக்கான சிறந்த கிரிக்கெட் வீரராக தமிழகத்தைச் சேர்ந்த சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக ICC தெரிவித்துள்ளது. எடிட்டர் பி லெனின் கதை திரைக்கதை வசனத்தில் உருவான கட்டில் தமிழ் திரைப்படம் புனே சர்வதேச திரைப்பட விழாவுக்கு தேர்வாகியிருக்கிறது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை அடுத்துள்ள பட்டினச்சேரி மீனவ கிராமத்தில் 3000 மேற்பட்ட வாக்காளர்கள் உள்ளனர். இதற்கிடையில் இப்பகுதியில் சிறிய மீன்பிடி இறங்கு தளம் அமைக்க வேண்டும், மீனவர்களுக்கு மஞ்சள் நிற ரேஷன் அட்டையை நீக்கி சிவப்பு நிற அட்டை வழங்க வேண்டும், சாலை வசதி, நீர்த்தேக்க தொட்டி, கழிவுநீர் வடிகால் வசதி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் இதுவரை நிறைவேற்றி தரவில்லை என கூறப்படுகிறது. எனவே மத்திய மாநில அரசுகளை கண்டித்து வரும் 2021 சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க அப்பகுதி மீனவ பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. பெண் IPS அதிகாரியை வழிமறித்து அவரது கார் சாவியை எடுத்து அவரை அவமானப்படுத்தியதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்ணன் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டார். சிறப்பு DGP தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம் குறித்து புகார் அளிக்க சென்ற பெண் IPS அதிகாரியின் காரை செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்ணன் வழிமறித்து கார் சாவியை எடுத்து அவரை அவமதித்துள்ளார்.
இது தொடர்பாக பாலியல் குற்றத்தில் குற்றம் சாட்டப்பட்ட உயர் அதிகாரிக்கு ஆதரவாக செயல்பட்டதாக அவர் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. இதன் காரணமாக கண்ணன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி செங்கல்பட்டு நீதிமன்ற வழக்கறிஞர்கள் மற்றும் அனைத்து இந்திய மகளிர் சங்கம் சார்பில் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றன. இந்நிலையில் காவல் கண்காணிப்பாளர் கண்ணன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அவருடன் சேர்ந்து பெண் ஐபிஎஸ் அதிகாரியின் காரை வழிமறித்த உதவி ஆய்வாளர் மணிகண்டன், உளவுத்துறை காவல் அதிகாரி தமிழ்வாணன் ஆகியோர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. திருத்தரைப்பூண்டி அருகே காவல்துறை சோதனை சாவடியில் போதிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட 18 கிலோ தங்கமும் 17 லட்சம் ரூபாய் ரொக்கமும் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் திருத்தரைப்பூண்டி அருகே தம்பிக்கோட்டை கீழக்காடு பகுதியில் மாவட்ட காவல்துறை சார்பில் சோதனை சாவடி அமைக்கப்பட்டு போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். காரைக்காலில் இருந்து திருத்தரைப்பூண்டி வழியாக பட்டுக்கோட்டை நோக்கி வந்த காரை மறித்து சோதனை செய்ததில் காரில் வந்த சேலத்தைச் சேர்ந்த சிவக்குமார் என்பவர் கடைகளுக்கு ஆர்டர் கொடுப்பதற்காக 18 கிலோ 300 கிராம் தங்க நகைகளை எடுத்து சென்றுள்ளார். ஆனால் அதற்கு உரிய ஆவணங்கள் இல்லாததால் வட்டாட்சியர் ஜெகதீசனுக்கு தகவல் தெரிவித்து நகைகளை பறிமுதல் செய்தனர். இதேபோல் திருச்சிக்கு சென்ற ATM பணம் நிரப்பும் வாகனத்தை மறித்து சோதித்த போது உரிய ஆவணங்கள் இன்றி 17 லட்சம் ரூபாய் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த பணமும் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக 174 தொகுதிகளில் போட்டியிடும் என அக்கட்சியின் தலைமை அறிவித்துள்ளது. திமுக கூட்டணியில் கடந்த 1ஆம் தேதி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 3, மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளுக்கு தலா 6 தொகுதிகளும் காங்கிரசுக்கு 25 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டன. இதையடுத்து ஆதித்தமிழர் பேரவை, தமிழக வாழ்வுரிமை கட்சி, மக்கள் விடுதலை கட்சிகளுக்கு தலா 1 தொகுதி ஒதுக்கப்பட்டது. கொங்கு மக்கள் கட்சிக்கு நீண்ட இழுபறிக்கு பிறகு 3 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. திமுக கூட்டணியில் இதுவரை 11 கட்சிகளுக்கு 60 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. 174 தொகுதிகளில் திமுக போட்டியிடுகிறது. சிறிய கட்சிகள் அனைத்தும் திமுகவின் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிடுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. வரும் மார்ச் 13ஆம் தேதி வரை தென் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. கடந்த சில நாட்களாக தென் தமிழகத்தில் ஆங்காங்கே மழை பெய்து வருகிறது. மணிமுத்தாறு மற்றும் பாபநாசத்தில் தலா 2 சென்டிமீட்டர் மழையும், பேச்சுப்பாறை மற்றும் நாகர்கோவிலில் தலா 1 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உண்டியல் காணிக்கை என்னும் பணி நடைபெற்றது. இதில் கோவில் ஊழியர்கள், வங்கி ஊழியர்கள் பங்கேற்றனர். இறுதியில் உண்டியல் வருமானமாக 83,62,000 ரூபாய் ரொக்கமும், 725 கிராம் தங்கமும், 1 கிலோ வெள்ளி மற்றும் வெளிநாட்டு பணம் கிடைத்ததாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்திற்கு வர இ பாஸ் கட்டாயம் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் போடி பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் எளிதாக கேரளாவிற்கு சென்று திரும்பியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போடிமெட்டு மற்றும் முந்தல் சோதனை சாவடிகளில் மருத்துவ குழுக்கள் எதுவும் அமைக்கப்படவில்லை. மேலும் சோதனை சாவடிகளில் அனைத்து வாகனங்களும் வழக்கம்போல் சென்று வருகிறது. குறிப்பாக இ பாஸ் உள்ளதா என யாரிடமும் சோதனை செய்யப்படாததால் தோட்ட தொழிலாளர்கள் குழப்பம் அடைந்தனர். புதுச்சேரியில் 30 தொகுதிகளிலும் பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து போட்டியிடுவதாக அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையில் பாரதிய ஜனதா, அதிமுக கட்சிகள் வரும் சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க உள்ளன. மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் என்ஆர் காங்கிரசுக்கு 16 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. பாரதிய ஜனதா அதிமுகவுக்கு 14 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. 3 கட்சிகள் இணைந்து தேர்தலை சந்திக்கும் இந்த கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறவில்லை. 5 தொகுதிகளை ஒதுக்க கோரிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 1 தொகுதி கூட ஒதுக்கப்படாததால் அக்கட்சி அதிருப்தி அடைந்தது. இதைத் தொடர்ந்து புதுச்சேரியில் 30 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவதாக பாட்டாளி மக்கள் கட்சி அறிவித்துள்ளது. விவசாயிகளுக்கான அடிப்படை ஆதார விலை வந்து அரசாங்கமே நிர்ணயிச்சு அரசாங்கம் கொள்முதல் செஞ்சு அதை அவங்க வெளியே வித்தாங்கன்னா விவசாயிகளுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும். நான் உழவர் சந்தையில் காய்கறி வியாபாரம் பண்றேன்.
எனக்கு வந்து தேனியில இருந்தே சரக்கு வருது. தேனியில வந்து சரக்கோட விலை ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் இடையில இடத்தரர் மூலியமா உழவர் சந்தைக்கு வந்து ரிலைன் பண்ணுற விலை கிலோவின் பேரில் 20 ரூபா எக்ஸ்ட்ரா கேசட்டு மூலியமாக விற்பனை அதிகமாகுது. எங்களுக்கு வந்து இங்கே வந்து விலை ரொம்ப ரொம்ப லாபம் கம்மியாகத்தையும் போடுவாங்க ஆஃபீஸர். அதனால் எங்களுக்கு வந்து ஏவாரம் இடைத்தரர் இல்லாமல் விவசாயிட்டிருந்து நேரடியாக உழவர் சந்தைக்கு வர மாதிரி காய் ஏற்படுவாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து ரேஷன் கடைகளுக்கு வர சொல்லும்பொழுது அங்கே பார்க்க போனால் அங்கே விற்பனையாளர்கள் வந்து சரியான முறையில் மக்களை அனுசரித்து அவர்களுக்கு தேவையான பொருளை கொடுக்கறதில்ல. ஏன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அரசு எங்களுக்கு வந்து ஒரு சில காரியங்கள்லாம் எங்களுக்கு செய்யவில்லை, அதனால் நாங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கி மக்கள் சந்திக்கக்கூடிய மெயினான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை உயர்வு, டீசல் விலை உயர்வு. ஏன்னா அந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு தான் இன்னைக்கு விலைவாசி உயர்வுலேருந்து ஆட்டோ கட்டண உயர்வு, பேருந்து கட்டண உயர்வு எல்லாத்துக்கும் ஒரு மூல காரணமாக இருக்குது. இன்றைக்கி பெட்ரோல் விலையை வெறும் அடக்க விலைக்கு 30 ரூபாயிலிருந்து இவங்க ஒரு 20 ரூபா 25 ரூபா ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டாங்கன்னா ஒரு 50-55 ரூபாய்க்கு பெட்ரோல் டீசல் விலை கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது பெரும் பொதுமக்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். இப்போ புதுசு புதுசாக செஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ அதில் என்ன பிரச்சனை, இந்த எக்ஸசைஸ் டியூட்டியை இன்க்ரீஸ் பண்ணாமல் செஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அது டைரெக்டாக ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போக வேண்டிய மணி கூட கட்டாக இருக்குது. ஸோ அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் அகைன் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட சைட்லேருந்து டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. எங்கே பார்த்தாலும் ஜிஎஸ்டி வரி மற்றும் பொருட்கள் வாங்கக்கூடிய அடிப்படையில் பார்க்க போனால் விலைவாசிகளுடைய ஏற்றம் வரி விதிப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த கொரோனா டைமில் மைனஸில் போயிட்டுருக்கு பேரல் வேலை, அப்படி இருந்து இவங்க அதே ரேட்டை தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யாருக்கு இது யாருக்கு பெனிஃபிட் கொடுக்குதுன்னு தெரியல. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் ஆலிவ் ரெட்லி ஆமைகள் அதிக அளவில் வந்து முட்டையிட்டு செல்வது வழக்கம். இந்நிலையில் வேதாரண்யம் கடற்பகுதியில் கால் துண்டிக்கப்பட்ட நிலையில் ஆலிவ் ரெட்லி ஆமை ஒன்று கடலுக்குள் செல்ல முடியாமல் கரையில் அவதிப்பட்டது. இதை கண்ட இளைஞர்கள் அந்த ஆமையை பத்திரமாக கடலுக்குள் விட்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சேத்தூரில் உள்ள விவசாய நிலத்தில் இரண்டாவது நாளாக ஒற்றை காட்டு யானை புகுந்தது. அங்குள்ள 18 தென்னை மரங்களை வேருடன் ஒடித்து சேதப்படுத்தியுள்ளது. காட்டு யானை சேதப்படுத்துவது தொடர் கதையாகி வருவதால் வன விலங்குகள் விளைநிலத்திற்குள் வராமல் தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். யானையால் சேதமான தென்னை மரங்களால் ஏற்கனவே 4 லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் தற்போது மேலும் 3 லட்சம் ரூபாய் வரை கூடுதலாக நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயி வேதனை தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தேர்தல் நடத்தை விதிகள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் ஜான் லூயிஸ் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அரசியல் கட்சியினர் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும், சாதி சமய மொழி வேறுபாடுகளை தூண்டும் வகையில் அறிவிப்புகள் வெளியிடக்கூடாது எனவும், வழிபாட்டு தலங்களில் தேர்தல் பிரச்சாரம் செய்வது, சுவரொட்டிகள் பாடல்கள் இசைத்தல் ஆகியவை கூடாது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து அறிவுறுத்தல்கள் இடம்பெற்றன. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் திருமயத்தில் சட்டமன்ற தேர்தல் குறித்து தேர்தல் நடத்தும் அலுவலர் கிருஷ்ணன் தலைமையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் திருமயம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 7 இடங்களில் பொதுக்கூட்டங்கள் நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் திருமயம் வட்டாட்சியர் சுரேஷ், பொன்னமராவதி காவல்துறை கண்காணிப்பாளர் செங்கமல கண்ணன், காவல்துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். தனக்கு அரசியலில் விருப்பம் இருக்கிறது, ஆனால் தேர்தலில் போட்டியிட தன்னை யாரும் அழைக்கவில்லை என மலையாள திரையுலகின் சூப்பர் ஸ்டார் மம்முட்டி தெரிவித்துள்ளார். தமிழக தேர்தல் நாளன்று கேரளாவிலும் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் அங்கு தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. இந்நிலையில் மம்முட்டி நடித்த த பிரஸ்ட் என்ற திரைப்படம் வெளியாக உள்ள நிலையில் கொச்சியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தனக்கு அரசியலில் விருப்பம் உண்டு, ஆனால் முழுநேர அரசியலில் இறங்கப் போவதில்லை எனவும், தேர்தலில் போட்டியிட தன்னை யாரும் அழைக்கவில்லை எனவும் தெரிவித்தார். தற்போதைய நிலையில் தனது அரசியல் என்பது திரைப்படங்களில் நடிப்பதுதான் எனவும், அதை தற்போது சிறப்பாக செய்து கொண்டிருப்பதாகவும் மம்முட்டி தெரிவித்தார். நீங்களும் காணாதில்லை, ஞான அதனோடு ஒன்றும் பிரதிகரிக்காறில்ல. எனக்கு அங்கே ஒரு சஜீவ ராஷ்ட்രീയத்தில் താൽപര്യമുള്ള ആളല്ല. എൻ്റെ ഏറ്റവും വലിയ രാഷ്ട്രീയമാണ് ഞാനിപ്പോൾ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നത്. സിനിമ എന്നോട് ആരും ചോദിച്ചിട്ടില്ല, ഞാൻ എന്നോടും ചോദിച്ചു.
ചോദിച്ചാൽ പിന്നെ ഭാവിയിൽ ഉണ്ടാവുമോ എന്നുള്ള ചോദ്യം ഉണ്ടാവുമെന്ന് അറിയാം. എങ്ങനെ പ്രതീക്ഷിക്കുന്നു? നിങ്ങൾ പ്രതീക്ഷിക്കുന്നത്? ഞാൻ പ്രതീക്ഷിക്കുന്നു. கோவில்பட்டி அருகே மதுபோதையில் 13 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள டிப்பர் லாரியை கடத்தி விபத்து ஏற்படுத்தியவர் கைது செய்யப்பட்டார். சாயர்புரத்தைச் சேர்ந்த ஜான்சன் என்பவர் சாலையோரத்தில் டிப்பர் லாரியை நிறுத்திவிட்டு உணவகத்திற்கு சென்றுள்ளார். அப்போது மதுபோதையில் வந்த அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் லாரியை எடுத்துச் சென்று விபத்து ஏற்படுத்தினார். இதில் 4 பேர் காயமடைந்தனர். இதனிடையே லாரி திருடப்பட்டது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் விபத்து ஏற்படுத்திய லாரி குறித்து தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து விசாரணையில் லாரியை எடுத்துச் சென்று விபத்து ஏற்படுத்தியது இருக்கன்குடி பகுதியைச் சேர்ந்த வெற்றிவேல் குமார் என்பது தெரிய வந்தது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அடுத்த திருப்பனந்தாள் அருகே உள்ள காமாட்சிபுரம் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள் நெல்லை கொள்முதல் செய்து வருகின்றனர். இந்நிலையில் பாஸ்கரன் என்கிற விவசாயி தான் அறுவடை செய்த நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்வதற்காக நெல் கொள்முதல் நிலையத்திற்கு வந்துள்ளார். அப்போது அங்கு பட்டியல் எழுத்தராக உள்ள கேசவமூர்த்தி என்பவர் அங்கு வரும் விவசாயிகளிடம் மூட்டைக்கு ₹40 லஞ்சம் கேட்டுள்ளார். அங்கு வரும் விவசாயிகளிடம் மூட்டைக்கு ₹40 லட்சம் கேட்டுள்ளார். இதனால் விவசாயி பாஸ்கரன் லஞ்ச ஒழிப்புத்துறையினரிடம் புகார் அளித்தார். பின்னர் நெல் கொள்முதல் நிலையத்திற்கு மாறுவேடத்தில் வந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கேசவமூர்த்தி லஞ்சம் பெற்றபோது அவரை கைது செய்தனர். மதுரை யானைக்கல் பகுதியில் உள்ள மகாத்மா காந்தியின் சிலையை தேர்தல் அலுவலர்கள் மூடியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தேசத்தந்தை மகாத்மா காந்தியை இழிவுபடுத்தும் வகையில் இதுபோன்ற செயல்களில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர் பொதுமக்கள். காந்தி சிலை அருகே இருந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் சிலையும் மூடப்பட்டிருந்த நிலையில் அந்த பகுதியில் உள்ள சிலர் எதிர்ப்பு தெரிவித்து அவர்களே சிலையை மூடிய துணியை அகற்றியுள்ளனர். ஆனால் மகாத்மா காந்தியின் சிலையில் உள்ள துணியை அகற்றாமல் மூடப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இச்செயல் அதிகாரிகளின் அலட்சியத்தை காட்டுகிறது என பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவிக்கின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே வேலூர் பாலம் பகுதியைச் சேர்ந்தவர் காமராஜ். 55 வயதான இவர் தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் பணியில் இருந்தபோது மாரடைப்பால் காலமானார். இவருக்கு மனைவி இந்திராணி, மகள் சுருதி, மகன் தினேஷ் ஆகியோர் உள்ளனர். உயிரிழந்த காமராஜின் உடல் அவரது சொந்த ஊரான வேலூருக்கு எடுத்துச் செல்லப்பட்டு 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. இறுதிச் சடங்கில் ஏராளமான போலீசார் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையத்தில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்தில் அக்கட்சியின் மாவட்ட குழு கூட்டம் நடைபெற்றது. மாநில செயலாளர் முத்தரசன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முன்னாள் எம்பி லிங்கம், முன்னாள் எம்எல்ஏ ராமசாமி உள்ளிட்ட மாவட்ட குழு உறுப்பினர்கள் 40க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முத்தரசன், சிறு சிறு குறைபாடுகள் சொல்லி பட்டாசு ஆலைகளுக்கு சீல் வைத்தால் தொழில் நடத்த முடியாது எனவும், ஃபேன்சி ரக பட்டாசுகள் தயாரிக்க தனி தொழிற்சாலைகள் நிறுவ அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை அடுத்துள்ள பட்டினச்சேரி மீனவ கிராமத்தில் 3000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் உள்ளனர். இதற்கிடையில் இப்பகுதியில் சிறிய மீன்பிடி இறங்கு தளம் அமைக்க வேண்டும், மீனவர்களுக்கு மஞ்சள் நிற ரேஷன் அட்டையை நீக்கி சிவப்பு நிற அட்டை வழங்க வேண்டும், சாலை வசதி, நீர்த்தேக்க தொட்டி, கழிவுநீர் வடிகால் வசதி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் இதுவரை நிறைவேற்றி தரவில்லை என கூறப்படுகிறது. எனவே மத்திய மாநில அரசுகளை கண்டித்து வரும் 2021 சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க அப்பகுதி மீனவ பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. மதுரை மாவட்டம் முசலம்பட்டி பகுதியில் 4 கண்மாய்களுக்கு திருமங்கலம் பிரதான கால்வாயிலிருந்து இணைப்பு கால்வாய் மூலம் தண்ணீர் திறக்க வலியுறுத்தி தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த கோரிக்கைகள் நிறைவேறாத நிலையில் கோவிலாங்குளம் பகுதி 18 கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் வீடுகளில் கருப்பு கொடிகளை கட்டி தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தை துவங்கினர். க
கரூர் மாவட்டம் குள்ளித்தலை அருகே வீராசாமி என்பவர் மெக்கானிக் ஆட்டோ கன்சல்டிங் மற்றும் ஃபைனான்ஸ் தொழிலை திண்டுக்கல் மாவட்டம் வெள்ளம்பாறை டி கூடலூர் பகுதியில் நடத்தி வருகிறார். இவர் அப்பகுதியில் சுமார் 100 பேரிடம் 1 லட்சம் முதல் 5 லட்சம் வரை மாத ஏலச்சீட்டு நடத்தி வந்துள்ளார். மாத ஏலச்சீட்டு முடிந்து அனைவருக்கும் பணம் தரும் நிலையில் அனைவருக்கும் பணம் கொடுக்காமல் குள்ளித்தலை நீதிமன்றத்தின் மூலமாக 32 பேருக்கு தன்னிடம் பணம் இல்லை என்பதற்கான மஞ்சள் நோட்டீஸை அனுப்பியுள்ளார். ஆனால் தொடர்ந்து மெக்கானிக் தொழிலையும் ஃபைனான்ஸ் தொழிலையும் நடத்தி வருகிறார். பணம் கேட்டால் அடியாட்களை வைத்து வீராசாமி தங்களை மிரட்டுவதாகவும் வீராசாமி மீது நடவடிக்கை எடுக்க பாதிக்கப்பட்டவர்கள் ஆட்சியரிடமும் காவல்துறையினரிடமும் மனு அளித்தனர். கரூர் மாவட்டம் மயிலாடி இரட்டை வாய்க்கால் பாலம் பகுதியில் வசித்து வரும் முத்துவீரன் என்பவரின் வீட்டில் சாரப்பாம்பு ஒன்று புகுந்துள்ளது. இது தொடர்பாக முசிறி தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. சம்பவம் அறிந்து தீயணைப்புத் துறையினர் வருவதற்குள் பழனிசாமி என்பவரை பாம்பு தீண்டியது. உடனடியாக அவரை மீட்டு அக்கம்பக்கத்தினர் திருச்சி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். இதைத் தொடர்ந்து அங்கு வந்த தீயணைப்புத் துறையினர் லாவகமாக சாரப்பாம்பை பிடித்து சாக்குப்பையில் எடுத்துச் சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தனியார் அமைப்புகள் மஞ்சள் மணி மலர்கள் பூக்கும் மரங்களை பல்வேறு இடங்களில் நடவு செய்தனர். கோடை காலம் நெருங்கும் நிலையில் அம்மரங்களில் மஞ்சள் மணி மலர்கள் கொத்து கொத்தாக பூத்து குலுங்குகிறது. இவை மக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. மாவட்டம் நினைக்கிறேன் அது நான் படிக்கும் போது 16 இருந்தது. இப்போ வந்து மொத்தம் 33-36 வரையும் இருக்கும் நினைக்கிறேன். அவ்வளோதான் முடிஞ்சு சொல்லுது. மாவட்டம் 36 சம்திங். ஃபஸ்ட்டு ஒரு 32 இஞ்சி, இப்போ ஒரு 5 மாவட்டம் பிரித்தாங்க. மொத்தம் 37 மாவட்டம். தருமபுரி மாவட்டம் தடங்கம் பகுதியில் வறட்சியின் காரணமாக காய்ந்து கிடந்த பொருட்களில் திடீரென தீ பிடித்தது. இதனையடுத்து அங்கு வந்த தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். சுமார் 30 ஏக்கர் பரப்பளவில் பரவிய இந்த தீ விபத்தில் பெரும் சேதம் ஏதும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகேயுள்ள மங்களூர் அய்யனார் கோயில் மற்றும் பரிவார தெய்வங்களான காமாட்சி அம்மன், சங்கிலி கருப்பு, மதுரை வீரன் உள்ளிட்ட கோயில்களில் கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு அக்கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் முளைப்பாறையை தலையில் சுமந்தவாறு ஊர்வலமாக வந்து கோயிலை சுற்றி கூட்டு வழிபாட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டதோடு நல்ல மழை பெய்து நாடு செழிக்க வேண்டும் என வழிபாடு நடத்தினர். தென்காசி மாவட்டம் புளியரை சோதனை சாவடியில் பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் அங்கு வந்த ஆட்டோவை சோதனை செய்ததில் அதில் பயணித்த ஜோஸ்வா, ஜெய்மான் ஆகியோரிடம் இருந்து உரிய ஆவணம் இல்லாத 457,500 ரூபாயை பறிமுதல் செய்தனர். பின்னர் அந்த தொகையை செங்கோட்டை வட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர்.
மதுரை மாவட்டம் எழுமலை அருகே எம் கல்லப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் நாகஜோதி. இவர் அப்பகுதியில் சட்டவிரோதமாக வீட்டில் மதுபாட்டில்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்து வருவதாக எம் கல்லப்பட்டி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் போலீசார் நாகஜோதியின் வீட்டை அதிரடியாக சோதனை செய்தனர். அப்போது வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 252 மதுபாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்து நாகஜோதியை கைது செய்து நாகஜோதி மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை நகராட்சியில் முறையான பராமரிப்பு இல்லாததால் ஆங்காங்கே கழிவுநீர் குழாய்கள் உடைந்து நகரம் முழுவதும் கழிவுநீர் வெளியேறி வருகிறது. நகரின் ஒட்டுமொத்த கழிப்பறை நீர் பல்வேறு குளங்களிலும் காவிரி ஆற்றிலும் வடியி விடுவதுடன் மழைநீர் வடிகால் முழுவதும் பாதாள சாக்கடை நிரம்பி வழிகிறது. குறிப்பாக பழைய பேருந்து நிலையம், அண்ணாவீதி, எடத்தெரு போன்றவற்றில் பாதாள சாக்கடை நீர் வழிந்து சாலையில் தேங்கி நிற்கிறது. இதனால் அங்குள்ள மக்கள் கடுமையான அவதிக்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து நகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் இனிமேலாவது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம், தேர்தல் ஆணையத்தின் முத்திரை மற்றும் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு கோலங்கள் வரையப்பட்டிருந்தன. அதைத் தொடர்ந்து வாக்குச்சாவடியில் வாக்களிக்கும் முறையினை அதிகாரிகள் பொதுமக்களிடையே செய்து காட்டினர். மேலும் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி ஊர்வலமாக சென்றனர். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் 80 வயது முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தபால் வாக்குகள் அளிக்கும் வகையில் தேர்தல் ஆணையம் நடைமுறைப்படுத்தியுள்ளது. இந்த நடைமுறையில் முறைகேடுகள் நடக்க வாய்ப்பு உள்ளதால் தேர்தல் அலுவலர்கள் முறைகேடுகளை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரி பொள்ளாச்சியில் நகர திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் சார்பில் தேர்தல் நடத்தும் அலுவலரை சந்தித்து மனு அளித்தனர். விழுப்புரம் செஞ்சியில் வரும் சட்டமன்ற தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தையில் அதிமுகவுடன் உடன்பாடு ஏற்படாமல் வெளியேறியதற்கு மகிழ்ச்சி தெரிவித்து செஞ்சி தொகுதி தேமுதிக கட்சி தொண்டர்கள் பட்டாசு வெடித்து இனிப்பு கொடுத்து கொண்டாடினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே உள்ள நாகுண்டப்பள்ளி பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். ஒசூர் நோக்கி வந்த உதயகுமார் என்பவரின் காரை அதிகாரிகள் சோதனையிட்டனர். அதில் 64,000 ரொக்கப்பணத்தை வைத்திருந்தார். விசாரணையில் அந்த பணத்தை ஒசூரில் உள்ள மின்வாரிய அலுவலகத்தில் மின் கட்டணம் கட்டுவதற்காக எடுத்து செல்வதாக கூறியுள்ளார். உரிய ஆவணங்கள் ஏதும் இல்லை. பறக்கும்படி அதிகாரிகள் பணம் முழுவதையும் பறிமுதல் செய்து சார் ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். திருச்சி மாவட்டம் தொட்டியம் மதுரை காளியம்மன் கோவில் திருவிழாவை நடத்துவது தொடர்பாக அமைதி பேச்சுவார்த்தை கூட்டம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. ஏப்ரல் 3ஆம் தேதிக்குள் திருவிழாவினை முடித்துக் கொள்ள வேண்டும் என கோவில் நிர்வாகத்தினரிடம் எடுத்துரைத்து தீர்மானங்கள் நிறைவேற்றி அதிகாரிகள் கையொப்பம் பெற்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஈரோட்டிலிருந்து வந்த 4 சக்கர வாகனத்தை அவர்கள் சோதனை செய்தபோது அதில் சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியத்திடம் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து வரப்பட்ட 90 சேலைகள் இருப்பது தெரியவந்தது. இதனை கைப்பற்றிய அதிகாரிகள் எடப்பாடி சட்டமன்ற தேர்தல் அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். தேனி மாவட்டம் போடியைச் சேர்ந்த முதியவர் முருகானந்தன், இவர் கடந்த வாரம் சாலையில் கேட்பாரற்று கிடந்த ஒரு வளையலை அருகில் உள்ள காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். இத்தகவலின் பேரில் போடி அருகே சிவமலையைச் சேர்ந்த முத்து காமாட்சி என்பவர் சரியான அடையாளம் கூறி காவல் நிலையத்திலிருந்து அவரது வளையலை பெற்றுக் கொண்டதோடு முதியவருக்கு நன்றியை தெரிவித்தார். அந்த வளையல் சுமார் 3 பவுன் தங்க வளையல் என்பதும் அதன் மதிப்பு சுமார் 120,000 ரூபாய் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டை, தஞ்சாவூர், சிவகங்கை உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் தொடர்ந்து பெண்களிடம் 2 சக்கர வாகனத்தில் சென்று செயின் பறிப்பு சம்பவங்கள் தொடர்பாக புகார்கள் வந்தன. இதையடுத்து போலீசாரின் தேடுதலில் திருநாளூர் கிராமத்தைச் சேர்ந்த முருகானந்தம், விஷ்ணு ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 52 சவரன் தங்க நகைகள் மற்றும் செயின் பறிப்புக்கு பயன்படுத்திய 2 சக்கர வாகனத்தையும் போலீசார் பறிமுதல் செய்தனர்.
திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தொகுதிக்குட்பட்ட மீஞ்சூரில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மகேஸ்வரியை ஆதரித்து சீமான் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். கல்வி வியாபாரமாகி வருவதாகவும் தனியார் முதலாளிகள் கல்வியை விற்பனை பொருளாக மாற்றி அதிக லாபம் ஈட்டுபவர்களாக உள்ளதாக தெரிவித்தார். தொழிலாக கல்வி மாறியுள்ளது எனவும் தெரிவித்தார். திருச்சி மாநாட்டில் திமுக தலைவர் ஸ்டாலின் 400,000 தனிநபர் வருமானத்தை 37,00,000 உருவாக்குவதாக தெரிவித்திருந்த நிலையில் குடும்பத் தலைவிக்கு எதற்காக இலவசமாக 1,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என கேள்வி எழுப்பிய சீமான், உதயசூரியனை விட்டால் இரட்டை இலை என்றும் இரட்டை இலையை விட்டால் உதயசூரியன் என்று இருக்கும் நிலையை மாற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். தருமபுரியில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி பாரம்பரிய முறையில் திருமண அழைப்பிதழ் போன்ற பத்திரிகையை அச்சிட்டு மேளதாளத்துடன் வீடு வீடாக சென்று நூதன பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக திருமண அழைப்பிதழ் போல் ஜனநாயக திருவிழா அழைப்பிதழ் அச்சிட்டு பழத்தட்டுடன் மேளதாளத்துடன் தருமபுரியை அடுத்த இலக்கியம்பட்டி ஊராட்சியின் செந்தில் நகரில் மாவட்ட ஆட்சியர் எல் பி கார்த்திகா வீடு வீடாக சென்று வாக்களிக்க வருமாறு அழைப்பு விடுத்தார். வீடு வீடாக சென்ற ஆட்சியரை ஆரத்தி எடுத்து பொதுமக்கள் வரவேற்றனர். இந்நிகழ்வில் தருமபுரி சார் ஆட்சியர் பிரதாப், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் கவிதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கோடை வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் ஆலங்குடி, பாச்சிக்கோட்டை, வெட்டன் விடுதி, மழையூர் உட்பட அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பரவலாக திடீரென கோடை மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான கிரண் குராலா தலைமையில் ஆட்சியர் அலுவலகத்தில் பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது. இப்பயிற்சி வகுப்பில் விவிபேட், கண்ட்ரோல் யூனிட், வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்துவது குறித்து மண்டல அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் சுரேஷ் பயிற்சிகளை வழங்கினார். அரசு அதிகாரிகள், மண்டல அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். பொள்ளாச்சி மற்றும் வால்பாறை தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடத்திய வாகன சோதனையில் மொத்தம் 18,90,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. திருச்சி காந்தி மார்க்கெட்டில் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் சிஐடியு அமைப்பில் இணைந்து வேலை செய்து வருகின்றனர். அந்த அமைப்பினர் கடந்த சில தினங்களாக கூலி உயர்வு கேட்டு வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வந்தனர். அதில் சிலரை கோஷ்டி தகராறு காரணமாக 9 பேரை கைது செய்தனர். இவர்களை விடுதலை செய்ய கோரி சிஐடியு சங்கத்தினர் திருச்சியில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். செங்கல்பட்டில் புதிதாக வாக்களிக்கும் இளம் வாக்காளர்களுக்கு அச்சத்தை போக்கும் வகையில் மதுராந்தகம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மாதிரி வாக்குச்சாவடி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு தங்களின் முதல் வாக்கை செலுத்தவுள்ள கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு வாக்களிப்பது குறித்து அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். வந்தவாசன் நகரில் தேமுதிகவினர் அதிமுக கூட்டணியில் இருந்து தேமுதிக விலகியதற்கு கோட்டை மூலை பழைய பேருந்து நிலையம், தேரடி உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் தேமுதிக கட்சியின் தொண்டர்கள் பட்டாசு வெடித்து விஜயகாந்த் வாழ்க, பிரேமலதா வாழ்க, தேமுதிக வாழ்க, வருங்கால முதல்வர் விஜயகாந்த் என கோஷங்கள் எழுப்பின. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதியைச் சேர்ந்தவர் விஜயகுமாரி. இவர் தனது வீட்டருகில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த போது அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவர் கன்னி மேய்க்கும் நேரத்தில் அவர் கழுத்தில் அணிந்திருந்த 2 பவுன் தங்கச்சுவனை பறித்துக் கொண்டு தப்பினார். இதுகுறித்து சம்பவம் அறிந்து வந்த ஜெயங்கொண்டம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே மணியன் தீவு கடற்கரையில் 100 கிலோ எடை உள்ள 2 மூட்டை ஏலக்காயை கடலோர பாதுகாப்பு போலீசார் கண்டெடுத்தனர். இதனை கைப்பற்றிய கடலோர பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வருகிற சட்டமன்ற தேர்தலுக்காக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தின் பாதுகாப்பு அறையில் இருந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அம்மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளான பாலக்கோடு, பெண்ணாகரம், தருமபுரி, அரூர் மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி ஆகிய இடங்களுக்கு பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டது.
விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் 100% வாக்களிப்பை உறுதி செய்யும் வகையில் பழைய பேருந்து நிலையத்தில் நகராட்சி சார்பில் சுகாதார பணியாளர்கள், கொசுப்புழு ஒழிப்பு பணியாளர்கள் வாக்காளர் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். தொடர்ந்து இந்த உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் நகராட்சி பரப்புரையாளர்கள், வியாபாரிகள் மற்றும் வெளியூர் பேருந்து பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். வரும் தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பறக்கும் படையினருடன் பணப்பட்டுவாடா தடுப்பு நடவடிக்கைகள் உள்ளிட்ட தேர்தல் பணிகளை வீடியோ பதிவு செய்ய ஒளிப்பதிவாளர்கள் நியமிக்கப்பட்டனர். தற்போது இந்த பணியினை கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி பொள்ளாச்சியில் உள்ள வீடியோ ஒளிப்பதிவாளர்கள் சங்கம் சார்பில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் மனு அளித்தனர். ராமநாதபுரம் பரமக்குடியில் வரும் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அப்பகுதி சட்டமன்ற தொகுதியில் பள்ளிகள், கல்லூரிகள் என 357 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த வாக்குச்சாவடி மையங்களில் அம்மாவட்ட கலெக்டர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது வாக்களிக்க வரும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் வரும் சட்டமன்ற பேரவை தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க வர வேண்டும் என்று தெரியப்படுத்தும் விதமாக கம்பம் பகுதி குமிழி தேசிய நெடுஞ்சாலையில் துணை ராணுவம் மற்றும் போலீசாரால் கொடி அணிவகுப்பு நடத்தப்பட்டது. இந்த அணிவகுப்பு முக்கிய தெருக்களில் ஊர்வலமாக சென்று இந்த அணிவகுப்பு நடைபெற்றது. வரும் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறுவதையொட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் ராட்சத ஹைட்ரஜன் பலூனை அம்மாவட்ட ஆட்சியர் கிரண் குராலா பறக்கவிட்டார். சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் கொங்கனாபுரம் பகுதிகளில் மத்திய ராணுவ படையினர் மற்றும் தமிழக காவல்துறையினர் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் விதமாக கொடி அணிவகுப்பு நடத்தினர். அதிமுக கூட்டணியில் இருந்து தேமுதிக விலகியதை வரவேற்று கள்ளக்குறிச்சி 4 முனை சந்திப்பில் தேமுதிக தொண்டர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனா்.